வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு அதிரடி அறிவிப்பு. ஜூன் 25 மீண்டும் ஒரு இலவச பொருள். மகிழ்ச்சி செய்தி. இது போன்ற பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் 14 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் கொரோனா நிவாரண நிதியின் 2வது தவணையை வருகின்ற 25ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ 2000 ரூபாய் எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. அதில் 14 மளிகைப் பொருள் வந்து இப்போ தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஒழுங்காக கொடுக்கல. 14 மளிகைப் பொருளில் 10-12 தான் இருக்குது. அது வந்து ரேஷன் கடை ஊழியரோட தப்பு. ஒரு பொருள் இருந்தால் இன்னொரு பொருள் இல்லை, இன்னும் ஒரு பொருள் 2 வாட்டி இருக்குது. ஸோ இப்படி வந்து மிக்ஸ் பண்ணி குழப்பி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ எங்களுக்கே வந்து புளி கிடைக்கல. புளிக்கு பதிலாக 2 டீத்தூள் கொடுத்துருந்தாங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஒழுங்காக வந்துருச்சா அப்படின்னு தெரியல. எங்கள் ஒரு கடையில் அப்படி. ஸோ 25ஆம் தேதிக்குள்ளே கொடுத்து முடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழகத்தில் வயது முதிர்ந்த தமிழ் அறிஞர்களுக்கு உதவித்தொகை மாதம் 3500 வழங்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. தமிழ்வளர்ச்சித்துறை.com அப்படிங்கிற வெப்சைட்டில். தமிழகத்தில் கொரோனா 2வது அலை தீவிரமாக பரவி வருகிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மக்களுடைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு கொரோனா நிவாரண நிதியாக ₹4000 வழங்கப்படும் என்று முதல்வர் அதிரடி அறிவிப்பை அறிவித்து எல்லாத்துக்கும் வெற்றிகரமாக கொடுத்து விட்டார். இந்நிலையில் கொரோனா பாதிப்பை தடுக்கும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் சித்த மருந்தான கபசுர குடிநீரை அனைவரும் குடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி வரும் நிலையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாக வழங்க அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. எனவே தமிழக அரசு இது குறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து கபசுர குடிநீர் பாக்கெட்டுகளை இலவசமாக விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸோ கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. கோர்ட் வந்து தமிழக அரசுக்கு வந்து இதுக்கான பதில் சொல்லுங்கள் அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கு. தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போதோ அதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.